அமேசான் நிறுவனம் வளர்ந்த வரலாற்றை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அமேசான் நிறுவனத்தை தொடங்கியபோது அதன் நிறுவனர்களுக்கே அந்த நிறுவனம் குறித்த நம்பிக்கை இல்லை ஜெஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அமேசான் டாட் காம் நிறுவனம் வெற்றிகரமான நிறுவனமாக இருக்கும் என எந்த உத்தரவாதமும் இல்லை நாங்கள் செய்ய முயல்வது சிக்கலான ஒரு விஷயம் என்று கூறியிருக்கிறார் அதுவும் நிறுவனம் தொடங்கிய ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அமேசான் நிறுவனம் தொடங்கி இந்த ஆண்டோடு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகின்றன உலகத்தின் மதிப்புமிக்க நிறுவனங்களில் இப்போது அதுவும் ஒன்று உலக பணக்காரர்களில் ஜெஃபும் ஒருவர் ஒரு ஆன்லைன் புத்தக விற்பனை நிறுவனமாக தொடங்கப்பட்ட நிறுவனம் இந்த அளவுக்கு சாதித்தது எப்படி அமேசான் நிறுவனத்தின் வணிகம் அதன் பொருளாதாரம் நம்மை வியக்க வைக்கிறது கடந்த ஆண்டு அந்த நிறுவனத்தின் மதிப்பு ஒரு டிரில்லியன் டாலராக மதிப்பிடப்பட்டிருக்கிறது சர்வதேச அளவில் ஆப்பிள் நிறுவனத்திற்கு அடுத்ததா அமேசான் உள்ளது அமேசானின் ஆண்டு வருமானமும் அனைவரையும் அழைக்க வைக்கிறது இந்த ஆண்டு இறுதிக்குள் அதன் விற்பனை இருநூற்றி எழுபத்தி ஐந்து புள்ளி ஜீரோ ஆறு பில்லியன் டாலராக இருக்கும் என்றும் இரண்டாயிரத்தி இருபது இறுதிக்குள் அதன் வருமானம் முன்னூற்றி இருபது பில்லியன் டாலராக இருக்கும் என்றும் கணிக்கப்படுகிறது உலகெங்கும் தமது நிறுவனத்தை விரிவாக்கம் செய்தது மட்டும் அமேசானின் வெற்றிக்கு காரணமில்லை பலதரப்பட்ட விஷயங்களை அமேசானிற்குள் கொண்டு வந்ததுதான் அதன் வெற்றிக்கு காரணம் அதாவது வீடியோ ஸ்ட்ரீமிங் பிரைம் ஆடியோ அண்மையில் கொண்டுவரப்பட்ட காய்கறி விற்பனை என இந்த நிறுவனம் பல துறைகளில் கால்பதித்து வெற்றி கண்டிருக்கிறது இந்த நிறுவனம் நேரடியாக ஃபேஸ்புக் ஆப்பிள் கூகுள் உடன் போட்டி போடுகிறது இவை அனைத்திற்குமான தொடக்கப்புள்ளி புத்தக விற்பனைதான் நாங்கள் நான்காண்டுகளுக்கு முன்பு முதல் முதலாக புத்தக விற்பனை செய்தபோது அனைவரும் எங்களை கிண்டல் செய்தார்கள் இந்த கணினி கூட்டத்திற்கு புத்தகம் குறித்து என்ன தெரியுமென பகடி செய்தார்கள் அது உண்மையும் கூட என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜெஃப் கூறினார் ஆனால் அமேசான் புத்தக விற்பனையில் மாபெரும் சாதனை படைத்தது ஈபுக்ஸ் அறிமுகமானபோது போது அமேசான் நிறுவனம் அந்த சந்தையையும் கைப்பற்றியது தொன்னூறுகளின் பிற்பகுதியில் புத்தகம் மட்டுமல்லாமல் இசை டிவிடிகள் விற்பனையிலும் அமேசான் நிறுவனம் இறங்கியது அதன் பின்னால் எலக்ட்ரானிக் டாய்ஸ் மற்றும் சமையல் பொருட்கள் விற்பனையிலும் இறங்கியது அதன் பின் பத்து ஆண்டுகளில் அமேசான் டாட் காம் இணைய விற்பனையில் மிகப்பெரிய நிறுவனமாக வளர்ந்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அமேசான் நிறுவனம் பிரைம் சேவையை தொடங்கியது ஏறத்தாழ இந்த நிறுவனத்திற்கு இப்போது பத்து கோடி சந்தாதாரர்கள் இருக்கிறார்கள் சர்வதேச அளவில் பணம் கொடுத்து சந்தாதாரர்கள் இணையும் இரண்டாவது பெரிய நிறுவனம் அமேசான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கிண்டில் என்னும் புக் ரீடரை அறிமுகம் செய்தது அமேசான் நிறுவனம் அதிலும் வெற்றி கொடி நாட்டியது அந்த நிறுவனம் அதன்பின் எக்கோ ஸ்பீக்கர் அலெக்சாவை அறிமுகம் செய்தது இப்போது அமெரிக்காவில் ஸ்மார்ட் டிவைசஸ் விற்பனையில் மூன்றாவது இடத்தில் உள்ளது அமேசான் நிறுவனம் வளர்ச்சியை மட்டுமல்ல வீழ்ச்சியையும் கண்டுள்ளது இந்த நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிற்பகுதியில் இந்த நிறுவனத்தின் சந்தை மதிப்பு வீழ்ச்சியை கண்டது ஆனால் அதிலிருந்து மீண்டது இணைய விற்பனையில் உச்சியை தொட்ட இந்த நிறுவனம் நேரடி விற்பனைக்காக கடைகளையும் திறக்க திட்டமிட்டுள்ளது அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் அந்த நிறுவனம் எப்படியாக இருக்கும் காத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க